ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேன் மேன் கிரிப்டோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டெலிகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஒய் ஐ எம் பையிங் திஸ் காயின் பிஎஸ்சி ஜெம்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த காயின் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி வாங்கணும் நினச்சேன், பட் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஏன் இந்த காயின் வாங்கின அப்படிங்கிற ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாப் ஏ காயின்ஸ், ஓகேவா? அதில் ஒரு காயின் வந்து ஆல்ரெடி 40% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இந்த காயின் வந்து எல்லாம் பார்த்து வாங்க. டிசிஏக்கு எப்போ எல்லா காயினும் -30-50% இறங்குதோ அப்போ மட்டும் டிசிஏ பண்ண, அதுக்கு மேலே அவசரப்பட்டு டிசிஏ பண்ணாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாம்பேட் எக்ஸ்சேஞ்ச். இந்த காயின் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கான ப்ரூஃப் நேற்று நான் போட்ட வீடியோக்கான வாங்கினதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. இது வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன்லாம் கேட்காதீங்க. என் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ தான், நான் வாலெட்டில் வச்சுருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டுருக்கேன், ஓகேங்களா? இது வந்து ஹை, ரொம்ப லாங் டேர்முக்காக விட்டுருக்க காயின்ஸ் இது எல்லாமே. எப்போ இதெல்லாம் 10x 20x வருதோ அப்போ தான் இதெல்லாம் விற்பேன் நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி 100% 200% ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் கேபிட்டல் புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை விட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாம்பேட் காயின் நான் ஒரு 3 அளவுக்கு வாங்கியிருக்கேன், ஓகேவா? சரி, முதல்ல என்ன ப்ராஜெக்ட், ஏன் அதை வாங்கினேன், நான் சொல்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேளுங்க. முதல்ல போன வருஷம் என்னாச்சுன்னா, எஃப்டெக்ஸ் கிராஷ் ஆச்சு. எஃப்டெக்ஸ் கிராஷ் ஆன உடனே எல்லோரும் பேனிக் ஆகிட்டாங்க. பேனிக் ஆகி என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்சில் காசு வைக்க பயந்தாங்க. ஸ்டேபிள் காயின் இஷ்யூ வந்துச்சு. இதெல்லாம் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை விட்டு போச்சு. சே, எக்ஸ்சேஞ்சை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு டிக்ஸுக்கு மாற ஆரம்பித்தாங்க. அப்படி டிக்ஸுக்கு மாறும்போது ஒவ்வொரு நெட்ஒர்க் இருந்துச்சு. எத்தீரம் நெட்ஒர்க்கில் யூனிஸ்வாப் இருக்குது, ஆர்பிட்ரம் கொன்று இருக்குது, ஆப்டிமிசம் ஒன்று, அந்த மாதிரி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு நெட்ஒர்க்கு. இந்த நெட்ஒர்க்கில் ஃபேமஸான டெக்ஸ் என்னென்னா, அது பேன்கேக் ஸ்வாப் தான். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து வாம்பேட் எக்ஸ்சேஞ்ச் தான். முதல்ல இந்த வாம்பேட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்னென்னா, இதுவும் ஒரு டெக்ஸ் தான். இந்த டெக்ஸில் அப்படி என்ன ஹைப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த டெக்ஸோட அட்வான்டேஜ், இந்த டெக்ஸில் நீங்கள் வெறும் ஸ்டேபிள் காயின் மட்டும்தான் மாற்ற முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி ஸ்டேபிள் காயின்ஸ், ஓகேங்களா? இதோட மேஜர் பர்பஸே ஸ்டேபிள் காயின்ஸை மாற்றுறதுக்காக தான். இதை வந்து நீங்கள் ஸ்டேபிள் காயின்ஸை மாற்றுறதுக்காக தான் டெக்ஸை முதல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸோட மேஜர் பர்பஸே டு ஸ்வாப் ஸ்டேபிள் காயின்ஸ், ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டெக்ஸோட மேஜர் டிசைனே. சரி, இதில் என்ன அவ்வளோ பெரிய பர்பஸ் இருக்குது? அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சுடைய பர்பஸ் என்ன, ஸ்டேபிள் காயின்ஸை மேஜராக கம்மி ஸ்லிப்பேஜுக்கு ஸ்வாப் பண்ணுறது. அதனால் இந்த இதை நான் வாங்கணுமான்னு கேட்டால், நான் ரீசன் சொல்கிறேன். என்னதான் நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்பில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பயந்து காசை கொண்டு வந்து வாலெட்டில் வச்சு பேன்கேக் ஸ்வாப்பில் ட்ரேட் பண்ணணும், எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் உங்கள் காசை என்னவா வச்சுக்க போகிறீங்க, ஸ்டேபிள் காயினாக தான் வச்சுக்க போகிறீங்க. லாபம் வந்தாலும் நீங்கள் உங்கள் காசை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டேபிள் காயினாக விற்று தான் அந்த காசை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டேபிள் காயினை கொண்டு போயிட்டு ஸ்வாப் பண்ணணும். யூஎஸ்டிடியா, பிஎஸ்டியா, பிஎஸ்டியா, யூஎஸ்டிசியா, இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் பேன்கேக் ஸ்வாப்பில் அடி வாங்கும். அடி வாங்கும்னு நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் 10 USDC வச்சுருக்கீங்கன்னா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10 BUSD வச்சுருக்கீங்கன்னா, அந்த 10 BUSD வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போது சில டைம் பேன்கேக் ஸ்வாப்பில் கம்மியான அமௌண்ட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 9.76 கொஞ்சம் டீவியேஷன் பெருசாக இருக்கும், 0.3%, 5%. இது அமௌண்ட்டில் சொல்ல சின்னதாக இருந்தாலும் பெரிய காசுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பெருசாக அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேபிள் காயினை ஸ்வாப் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாவாங்க, ஏன்னா காசு அடி வாங்குதுல. அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு வந்து தான் நம்ம வாம்பேட் எக்ஸ்சேஞ்ச். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டேபிள் காயினை ஸ்வாப் பண்ணலாம், அதுவும் கம்மியான ஸ்லிப்பேஜுக்கு. அதாவது 10 BUSD கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 USDC பக்கத்தில் ரொம்ப க்ளோஸான வேல்யூவில் உங்களுக்கு டோக்கன்ஸ் திருப்பி வரும் ஸ்வாப் பண்ணும்போது. அதுதான் இந்த வாம்பேட் எக்ஸ்சேஞ்சோட அட்வான்டேஜ். இது கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக யோசிங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் எல்லா டெக்ஸுக்கு வரும்போது இதோட பர்பஸ் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இங்கே நம்ம நார்மல் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோடைய அந்த ஸ்ட்ரக்சரை இது கூட கம்பைன் பண்ணி பாருங்கள், ஓகேவா? பேன்கேக் ஸ்வாப்பில் இருக்க இஷ்யூவை இது சால்வ் பண்ணுது, ஒரு ஸ்டேபிள் ஸ்வாப்பாக இருந்து. அப்புறம் இது வாங்குற இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது வெறும் சிங்கிள் காயின் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணால் போதும். எப்போவுமே இன்னைக்கு லிக்விடிட்டி கொடுக்கும்போது ரெண்டு காயின்ஸ் செக் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போது ஸ்வாப்பில் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த பேருக்கு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா, பியூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டிசி ரெண்டுமே சேர்த்து ஸ்டேக் பண்ணும். ஆனால் இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வெறும் ஒரே ஒரு சிங்கிள் காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும்.
இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இதில் செக் பண்ண வருவாங்க. அப்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த இது வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய பர்பஸ். ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடி சீக்கிரம் மற்ற நெட்ஒர்க்குக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த எக்ஸ்சேஞ்சோட பர்பஸ் என்ன. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஆர்வின்னு ஒரு காயின் இருக்கா, அதுவும் கிட்டத்தட்ட இதே பர்பஸ் தான் பண்ணுது. ஓகேவா? அதே இதை இது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பண்ணுது. ஓகேவா? ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பராக வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதனால தான் நான் இன்னைக்கே வாங்கி போடுறேன். இது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டு. டிசிஏ பண்ணுறதா இருந்தால் -50% கீழே இறங்குச்சுனா மட்டும் டிசிஏ பண்ணுங்கள். அதுக்கு திடீர்னு இந்த டோக்கன் ஹேக்கு கூட ஆகலாம், அதனால் அதிகமான காசு போட்டு லாக் ஆகாதீங்க. டோக்கனோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டேன், இது ஒரு ஸ்டேபிள் காயின் ஸ்வாப் பண்ணுறதுக்கான டெக்ஸு. ஓகேவா? அது இது வாங்குற பர்டிகுலரான ரீசன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இந்த காயின் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்துச்சு, நல்ல பர்பஸ் இருக்குது. அதாவது ரியல் டைமில் இந்த காயினுக்கு யூசேஜ் இருக்குது. யூசேஜ் இருக்க காயின் வாங்கினா தப்பே கிடையாது. யூசேஜ் இருக்க காயினை நம்ம வாங்குகிறோம். ஓகேவா? அதனால தான் இந்த காயின் வாங்குகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இது நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.